இந்த த்ரீ ரோசஸில் ஒரு காமெடி இருக்கும்ல ப்ரோ, இன்ஜினியரிங் விட்டுரு, அது உங்களுக்கு நான் வந்துச்சு எப்படியாது? இப்போ நான் துபாயிலேருந்து வந்திருக்கேன், வந்ததுலேருந்து பா இங்கே குடிக்கணும் ரொம்ப ஆசை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இப்போ திருச்சி ஆக்சுவலாக ஃபுல்லாக கலக்கிக்கிட்டு இருக்க அஸ்லாம் பாயோட தந்தூரி டீ கடை. ஆக்சுவலாக இவர் என்னோடய ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு தான், ரொம்ப க்ளோஸ் தான். நான் தான் ஒரு இன்டர்வியூ எடுக்கலாம்னு வந்திருக்கேன் ப்ரோ. உங்களுக்கு இப்போ இந்த கடை ஆரம்பிக்கிறதுக்கு எப்படி ஐடியா தோணுச்சு? ஆக்சுவலாக நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எம்ஐடி காலேஜில் தான் முடித்தேன். 2015 பாஸ்ட் அவுட்டு. இன்ஜினியரிங் முடித்தோடனே ஆக்சுவலாக நான் ஒரு கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணியிருந்தேன். நான் பிஎஸ்சியில் டெம்பரரியாக ஒர்க் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் சரி பிஸ்னஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில், சரி தந்தூரி சாய் அப்போ பீக்கில் ஓடிக்கிது, சரி தந்தூரி சாய் நம்ம திருச்சியில் தான் இல்லையே, ஆல்ரெடி தமிழ்நாட்டில் இருக்குது, திருச்சியில் அந்தளவுக்கு இல்லை, சரி ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணது தான். ஏப்ரல் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன், ஓரளவுக்கு மூவாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால மக்கள் எல்லாமே வந்து சரி டேஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு டேஸ்ட் பண்ணி இப்போ பார்த்தா நிறைய பேர் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, ஏன்னா சூப்பராக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து ஃபீட்பேக்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது நல்ல இதனால அது நல்ல ப்ரொமோஷன் ஆகி இப்போ நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு, நல்லா ரீச் ஆகிடுச்சு, நினச்சி பார்க்க முடியாத நல்ல லெவலுக்கு ரீச் ஆகிடுச்சு. ஓகே ப்ரோ, இந்த த்ரீ ரோசஸில் ஒரு காமெடி இருக்கும்ல ப்ரோ, இன்ஜினியரிங் விட்டுரு, அது உங்களுக்கு நான் வந்துச்சு எப்படியாது? இன்ஜினியரிங் விட்டு த்ரீ ஸ்டால் போட்டுரு, பயங்கர இது, அதை வச்சு மீம்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ கடவுள் பண்ணதில் இப்போ நல்லா மூவ் ஆகிட்டுருக்கு, சூப்பராக போயிட்டுருக்கு. இது மற்ற டீம் மாதிரி இல்லாமல் இது தந்தூரி டீன்ற எப்படின்னா பானையில் நல்லா சுட சுட பானையை எடுத்து அது டீ மசாலா டீ அது இது பண்ணோன்னே அது ஸ்மோக்கி ஃப்ளேவர் டேஸ்ட்டோடு இது இருக்கும். ஸோ அதுதான் இதோட டேஸ்ட்டு, அதுதான் தந்தூரி சாய். அதுவும் இல்லாமல் நம்ம குளிக்கி சர்பத், குளிக்கி பூஸ்ட்டு, தட்டு வடை, இந்த மாதிரி எல்லாமே டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் நம்ம இது பண்ணுறதுனால மக்கள் தரப்புலேருந்து நல்ல வரவேற்பு. ஓகே ப்ரோ, உங்கள் கடை லொக்கேஷனை மட்டும் கொஞ்சம் மற்றவங்க வரவங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி கரெக்டாக எங்கன்னா புத்தூர் நாள் ரோடு மீட் அண்ட் நீட்டுக்கு ஆப்போசிட், நியர் ஃபாத்திமா ஸ்கூல் பக்கத்தில். ஓகே ப்ரோ, ரொம்ப பெஸ்ட்டுனா இப்போ தந்தூரி சாய் எல்லாத்துக்குமே பிடிக்கும், இதுக்கு அடுத்த லெவலில் ஒரு பெஸ்ட்டான ஃபுட்டுனா இப்போ இங்கே என்ன கிடைக்கும்? புல்கி சர்பத் தான், கேரளா ஸ்பெஷல். அது பச்சை மிளகா போட்டு ஒரு ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸியாக இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட் டிஷ், அது டிஃப்ரெண்ட் ட்ரிங்க்கு தான், அது நல்லா சூப்பராகவும் இருக்கும். எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் டீ சாப்பிட்றீங்க, இது எப்படி இருக்குது? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு, அதனால தான் நான் உங்களுக்கு இன்ட்ரிவியூ பண்ணுறப்ப நடல ஒரு சிப் அடிச்சுக்கிறேன், அதனால தான் அதனால் குடிக்காமல் இருக்க முடியல, அதனால தான் அடிச்சிடறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, அந்த ஸ்மெல்லே ஆக்சுவலாக நல்லா தூக்குது, அதுதான் ஹைலைட்டே. இதில் அது இல்லாமல் நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டாக தருது, 10 ரூபீஸ் தான் நம்ம தந்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம் ப்ரோ, ஆமாம். ஸோ எல்லா மக்களுக்குமே இது போய் சேரணும், அதனால சூப்பர் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. உங்களுக்கு ஆக்சுவலாக தந்தூரி டீ டேஸ்ட் பண்ண கஸ்டமர்கிட்டே கொஞ்சம் ரிவ்யூ கேட்டுக்கலாம், இன்னும் கொஞ்சம் ரியாலிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சார் உங்கள் நேம் சார்? முகமது ரியாஸ். எங்கேருந்து சார் வரீங்க? உறையூர். இந்த டீயை பற்றி என்ன நினைக்கிறீங்க? டீ வந்து இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் குடிக்கிறோம், ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ நான் துபாயிலேருந்து வந்திருக்கேன், வந்ததுலேருந்து பா இங்கே குடிக்கணும் ரொம்ப ஆசை, எங்கடா இருக்குன்னு தேடி தேடி அலைஞ்சோம், மேப்பு போட்டு தான் இங்கே வந்தோம், வந்து கடைசியில் குடித்து பார்த்தா ரொம்ப அருமையாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், ஆமாம், துபாயில் கூட நான் இந்த மாதிரி பார்த்ததில்லை, இங்கே வந்து பார்க்குறேன், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் குடிக்கிறேன், நல்லாயிருக்கு. ஓகே தேங்க்ஸ் சார். தென்னூர் பக்கம் வரப்போ ஒரு டீ ஒன்று அடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து அடிக்கலாம். அதேமாதிரி டீனாவே உங்களுக்கு ஆக்சுவலாக தெரிஞ்சிருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணோம், அதுலேயும் இந்த டீயோட ஸ்மெல்லுக்கு சூப்பராக ரிலீஃப் ஆகுது. நான் சொல்ல வேணாம், ஆக்சுவலாக இங்கே வந்து நீங்கள் குடிச்சு பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.
ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.